நம்ம நமது ஒன்றிய அரசிடமிருந்து வரக்கூடிய நிதிகளில் உடைய திட்டங்களின் திட்டங்கள் எல்லாம் எவ்வாறெல்லாம் மக்களுக்கு சென்றடைத்தது என்ற ஒரு அடிப்படையில் இன்று இந்த ஆய்வுக் கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது. குறிப்பாக அனைத்து துறைகளில் இருக்கின்ற குறைபாடுகள் நிறைபாடுகளை ஒவ்வொருவராக ஒரு அரசு அதிகாரத்திலும் நாங்கள் அதை கேட்டு தெரிந்து கொண்டோம். எந்தெந்த துறையில் தேக்கமாக இருக்கிறதோ அதை விரிவுபடுத்த வேண்டும், துரிதப்படுத்த வேண்டும் என்று அவங்களுக்கு ஆலோசனைகள் வழங்கியிருக்கிறோம். குறிப்பாக எல்லா திட்டங்களுமே மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்களே பார்த்துட்டு இருப்பீங்க. நம்முடைய முதலமைச்சருடைய திட்டங்களான மகளிர் உரிமை திட்டமாக இருக்கட்டும், காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், மற்ற எல்லா திட்டங்களுமே மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் இந்த டிசா மீட்டிங் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட மாவட்ட நிர்வாகத்து மூலமாக தினந்தோறும் தொடர்பு கொண்டு மக்களினுடைய குறைகளை என்னென்னலாம் எங்களிடத்தில் எடுத்து வைக்கிறார்களோ அந்தந்த துறை அதிகாரிகளிடத்தில் நாங்கள் அப்பொழுதே அதை தெரிவித்து அந்தந்த துறை அதிகாரிகளை தெரிவித்து அந்த பணிகளை அன்றன்றே செய்து நிறைவேற செய்து கொண்டிருக்கோம் என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயமே. அதன் அடிப்படையில் இன்றைய சிறப்பாக இந்த கூட்டத்துக்கு கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு தங்கை அவர்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறார், அவர் துணை சேர்மன் அவர்கள், மற்றும் இது கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காந்திராஜன் அவர்கள், மற்றும் நம்முடைய பழனி சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமாரன் அவர்கள், மற்றும் நம்முடைய ஒன்றிய குழு தலைவர்கள், மாவட்ட ஊராட்சி தலைவர்கள், ஒன்றிய குழு செயலாளர்கள், நம்முடைய நியமன உறுப்பினர்கள் எல்லோரும் கலந்து கொண்டு இந்த கூட்டத்தை சிறப்பித்து கொடுத்திருக்கிறார்கள். மற்றபடி நீங்கள் தான் கேட்கணும். நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான பாஜக ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இது அடிப்படையில் வந்து ஒரு மக்கள் விரோத அரசாங்கம். நம்மகிட்ட இருந்து வரி வாங்குறாங்களே ஒழிய வாங்குற வரி நமக்கு திரும்பி வர்றது கிடையாது. ஜிஎஸ்டி மட்டும் இல்லை, நீங்க பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயுல கலால் வரி எவ்வளவு போட்டிருக்காங்க? இப்ப வந்து 450 ரூபாய்க்கு விற்குது காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தப்ப சிலிண்டர், இன்னைக்கு 1200 ரூபாய்க்கு விற்குது. கிட்டத்தட்ட 9.5 வருஷமா கிட்டத்தட்ட ஒரு சிலிண்டர்ல 2.5 மடங்கு வந்து இந்த அரசாங்கம் கொள்ளையடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஜிஎஸ்டி நம்மள மாதிரி தொழில் நடக்கிற தொழில் உற்பத்தி ஸ்டேட்டுக்கு அது ரொம்ப பாதிக்குது. ஏன்னா காங்கிரஸ் ஆட்சியில கொண்டு வந்த ஜிஎஸ்டி வந்து சிறு குறு நடுத்தர தொழில்களை வந்து ஆதரிச்சு வளர்ச்சி அதை வளர்த்துற மாதிரி கொண்டு வந்தாங்க. அந்த ஜிஎஸ்டி அப்படியே ரிவர்ஸ் பண்ணி இப்ப வந்து உற்பத்தி செய்கிற மாநிலங்களுக்கு ஒரு எதிரான நிலைப்பாடு ஜிஎஸ்டி இருக்கு. இப்ப கரூரே பாத்தீங்கன்னா 4வது பெரிய எக்ஸ்போர்ட், ஒரு நேரடியாக மறைமுகமாக 2 லட்சம் பேருக்கு வேலை கொடுப்பாங்க. இன்னைக்கு 50,000 பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கு கரூர் திணறு. இப்போ என் சிறு குறு நடுத்தர தொழில்கள் மூடிக்கிட்டே வர்றதுனால வேலை வாய்ப்பு இல்லை. நான் நீங்கள் வந்து 40 ஆண்டு காலமாக இல்லாத வேலை வாய்ப்பின்மை இன்னைக்கு நரேந்திர மோடி ஆட்சியில் நிலவரது நம்ம பார்க்குறோம். இந்த பணம் எல்லாம் எங்கே போகுதுன்னு நமக்கு நீ கரெக்டாக சொன்னீங்க. நீங்கள் வந்து 12 வாரங்கள் சம்பளம் வரல. இப்போ நான் வந்து ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் பஞ்சாயத்து ராஜ் நாடாளுமன்ற நிலைக்குழுவில் உறுப்பினராக இருக்கேன். நாங்கள் தொடர்ச்சியாக கமிட்டி மீட்டிங் கூட்டி எனக்கு வந்து லெட்டர் கொடுக்குறாங்க. மினிஸ்டருக்கு லெட்டர் வச்சா எங்களுக்கு லெட்டர் கொடுக்குறாங்க. ஏன்னா எப்ப பணம் கொடுப்பது மட்டும் கிடையாது. அப்ப 12 வாரம் சம்பளம் இல்லைன்னா ஏன் இல்லாம போகுது அப்படின்னா, ஒரு ஆண்டுக்கு நிதிநிலை அறிக்கையில 2,72,000 கோடி ரூபாய் பணம் வந்து மகாத்மா காந்தி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு ஒதுக்கணும். ஆனால் இந்த அரசாங்கம் வந்து வெறும் 60,000 கோடி ரூபாய் பணம் ஒதுக்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 ரூபாய் ஒதுக்க வேண்டிய இடத்துல நீங்க 1.25 ரூபாய் ஒதுக்குறாங்க. அப்போ 3 மாசத்துக்கு தான் சம்பளம் இருக்கு. அடுத்த 3 மாசத்துக்கு நம்ம போராட வேண்டியது. இப்போ இதுக்கப்புறம் இன்னும் 6 மாசம் பெண்டிங் இருக்கு. இதுக்கு எப்படி கொடுப்பாங்க நமக்கு தெரியாது. அப்போ நாங்கள் வந்து பட்ஜெட் போடுறப்பே நாங்கள் எல்லாம் சொன்னோம், நீங்க வந்து இப்படி 2,72,000 கோடி கிட்டத்தட்ட 2,10,000 கோடியா கட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 34 கோடி பேர் ஏழை எளிய சாதாரண மக்கள் இந்த 100 நாள் வேலையை நம்பி இருக்காங்க. அதுல வந்து 2,10,000 கோடி ரூபாய் அந்த பணத்தை கட் பண்ணி அந்த பணம் எங்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு சொல்றாங்க. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல என்ன இருக்குன்னு நான் கவனமா எடுத்து பார்த்தேன். ஏர்போர்ட், போர்ட், தமணி கிடக்கு, அலைக்கற்றைகள் இதெல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் யாரு ஓனர் இந்தியால? இதுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து இந்தியாவில் ஒரே ஓனர் தான். அது நரேந்திர மோடிக்கு இருக்கிற ஓனர், அதானி தான் இது. இந்த நான் சொல்ற எல்லா கம்பெனிகளுக்கும் ஓனர். அப்ப சாதாரணமா விவசாயத்தில் இருக்கிற பணத்
ஆதரவும் கிடையாது. 20 லட்சம் கோடி ரூபாய் ஆத்மநிர்பார் பாரத் என்னமோ அந்த அம்மா சொன்னாங்க நிதியமைச்சர். 20 லட்சம் 2 ரூபாய் எந்த எம்எஸ்எம்இக்கும் வந்தது கிடையாது. ஸோ அப்போ இதை பணம் ஃபுல்லாக மக்களிடம் கொள்ளையடிக்கப்பட்டு மீண்டும் மக்களுக்கு வராமல் இது அதானிக்கு டைரெக்டாக போகுது. அப்போ அதானியை வந்து யாராவது வந்து தலைவர் ராகுல் காந்தி மாதிரி இருக்கிறவங்க நீங்கள் வந்து பணத்தை கொள்ளையடிச்சு நீங்கள் அதானி கொடுக்குறீங்க, நாட்டு மக்களுக்கு விரோதமான ஒரு அரசாங்கத்தை நடத்துறீங்க அப்படின்னா ஒரு ஒரு பாரம்பரியமான ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு எதிர்கட்சியின் தலைவர் கூட அந்த அதானிக்கு எதிராக பேச முடியாத ஒரு சூழல் இருக்கு. உடனே அவர் மேலே ஒரு பொய் கேஸ் போட்டு அவருடைய பதவி அவர் குடியிருந்த வீடு எல்லாத்தையும் பிடுங்கிட்டு இருக்கிற ஒரு சூழல் இருக்கு. அதுக்கப்புறம் என்னோட தோழி மதுவா மைத்ரா அவங்க வந்து தொடர்ச்சியாக அதானிக்கு எதிராக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வருகிற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அவரை பதவி நீக்கம் செய்யறதுக்கான மசோதாவை அரசாங்கம் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கு.
அப்ப நீங்க நரேந்திர மோடிக்கு எதிராக கூட இந்த நாட்டுல பேசிடலாம். அதானுக்கு எதிராக பேச முடியாத ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா, ஏன்னா ஓனர் தன்னை பத்தி பேசினா கூட பரவாயில்ல, தன்னுடைய ஓனரை பத்தி பேசக்கூடாதுன்னு நரேந்திர மோடி நினைக்கிறாரு. ஸோ அதனால இந்த அரசாங்கம் வந்து மக்கள் விரோத அரசாங்கம். இந்த அரசாங்கம் வந்து அதானியால் ஆளப்படுகிற ஒரு அரசாங்கம். நரேந்திர மோடி வெறும் மாஸ்க் மட்டும்தான். அப்ப இந்த பணம் எல்லாம் என்னாகுது, எலக்ட்ரல் எப்படி கொள்ளையடிக்கிறாங்க, ஒரு நூதனமான கொள்ளையில நரேந்திர மோடி அரசாங்கம் ஊழல்ல இறங்கி சிஏஜி சொல்றாரு 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து ஒரு நீங்க வந்து அன்னைக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சியில் நடக்காத ஒரு ஊழலுக்கு அவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ண பாரதிய ஜனதா, அதே சிஏஜி தான் சொல்றாரு 7.5 லட்சம் கோடி ரூபாய் ஊழல்னு. அது இல்லாம இப்ப எலக்ட்ரல் பாண்டுன்னு ஒண்ணு இருக்கு, தேர்தல் பத்திரங்கள்னு ஒண்ணு இருக்கு. அந்த தேர்தல் பத்திரங்கள் மூலமா அந்த தேர்தல் பத்திரங்கள் இப்ப வந்து சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் பத்திரத்துல 100 ரூபாய் வந்து அந்த அமைப்பு அந்த கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் கொடுக்குறாங்கன்னா, அதுல வந்து 99 ரூபாய்க்கோ திராவிட முன்னேற்ற கழகத்துக்கோ 1 பைசா வந்து அந்த எலக்ட்ரல் பாண்ட்ல இருந்து வந்து நமக்கு தேர்தல் நிதி வந்தது கிடையாது. அப்ப இந்த மக்களிடமிருந்து கொள்ளையடிச்சு அது அதானி போன்ற கார்பரேட் நிறுவனங்களுக்கு கொடுக்கப்பட்டு அந்த பணம் வந்து தேர்தல் பத்திரங்களாக மீண்டும் பாஜகவுக்கும் நரேந்திர மோடிக்கும் ஊழல் செய்யறதுக்கு வந்து அதுல இருந்தா 100 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய் இதுக்கு ஒரு எம்எல்ஏக்கு விலை கொடுக்குறாங்க. நீங்க எங்க போனீங்கன்னா நாங்க எம்பிக்கள் போனா மக்கள் கொண்டாந்து மனு கொடுக்குறாங்க, எங்களுக்கு வீடு கொடுங்க, பிரதமர் வீடு கொடுங்க அப்படின்னு. அவாஸ் பிளஸ்ங்கிற அந்த வீடு கொடுக்குற போர்ட்டல் ஓபன் ஆகி 2 வருஷம் ஆச்சு, ஆனா மக்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு வீடு வந்து சேரல. ஆனா பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்தியா ஃபுல்லா எல்லா மாவட்டங்களையும் இன்னைக்கு அலுவலகம் ஆகிருச்சு. 50 ஆண்டு காலம் இந்த நாட்டை ஆண்ட காங்கிரஸ் கட்சிக்கு தமிழ் இந்தியா ஃபுல்லா வந்து எங்கேயும் அலுவலகம் கிடையாது, மாவட்டங்கள் எல்லா மாவட்டங்களையும் அலுவலகம் கிடையாது. ஆனா 5-10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு மாவட்டம் ஃபுல்லா நீங்க எல்லா மாவட்டங்களும் இந்தியா ஃபுல்லா அலுவலகங்கள் இருக்கிற ஒரு சூழலை நம்ம பாக்குறோம். அதனால இந்த அரசாங்கம் வந்து மக்களிடம் பாலுக்கு வரி, அரிசிக்கு வரி, பருப்புக்கு வரி, எண்ணெய்க்கு வரி, சானிடரி நாப்கின்க்கு வரி, மருந்துக்கு வரி, ஆஸ்பத்திரியில் அவசர சிகிச்சை பிரிவுக்கு வரி, நீங்க செத்தா மின்மயானத்துக்கு கூட வரி. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 கொடூரமான ஒரு வரி விதிப்பு முறை இந்த அரசாங்கம் வச்சிருக்காங்க. இதற்கெல்லாமான ஒரு மக்களுடைய எதிர்ப்பை வந்து இந்த 5 மாநில தேர்தல் முடிவுகளில் தெரியும். மிக நிச்சயமாக 2024 இந்த நரேந்திர மோடியோட அரசாங்கம் அகற்றப்படும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து என்ன, மீண்டும் மோடி வேண்டும் மோடின்னு போட்டுட்டு இருக்கிறாங்க. மக்கள் ரொம்ப தெளிவாக சொல்றாங்க மீண்டும் மோடி வேண்டாம் மோடின்னு. தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நரேந்திர மோடி வந்து தேர்தல் பத்திரங்கள் மூலமா வந்து கொள்ளையடிக்கிறார் அப்படின்னா, பாஜகவுடைய மாநில தலைவர் வந்து ஒரு யாத்திரை நடத்தி ஒரு யாத்திரையின் மூலமா ஒரு வசூல் ராஜாவாகி கொள்ளையடிக்கிறார். ஸோ பாரதிய ஜனதா கட்சிங்கிறது பல்வேறு விதமான நூதனமான வழிகள் மூலம் வந்து ஒரு ஊழலை செய்கிற ஒரு கட்சியா இருக்கு. அதற்கான எதிர்வினையை இந்த தேர்தலில் அவங்க எதிர்கொள்வாங்க. மிக மோசமாக பாரதிய ஜனதா கட்சி தோற்கடிக்கும். அரசாங்கம் ஒரு தெளிவான முடிவு இருக்காங்க. அவங்க எப்படி வந்து பிஎஸ்என்எல் வந்து டம்மி பண்ணி 4G கொடுக்காம வச்சிருக்காங்களோ அது என்ன, அந்த பிஎஸ்என்எல் விக்கிற ஐடியா இருக்காங்க. ரயில்வேயும் இந்த ஒன்றிய மோடி அரசாங்கம் ரயில்வேயும் தனியாருக்கு தாரைவாக்க தயாரா இருக்காங்க. அதனால அதை தனியாருக்கு விற்கிறதுங்கிற ஒரு நிலைப்பாட்டை வந்து அவங்க கொள்கை அளவில் எடுத்துட்டதுனால ரயில்வே துறை சார்ந்து எந்த விதமான கோரிக்கையோ இல்லை ரயில்வே சார்ந்து எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டோ அவங்க பண்ண மாட்டேங்கிறாங்க. காங்கிரஸ் இருக்க வரைக்கும் ரயில்வே பட்ஜெட் எப்படி இருக்கும், ரயில்வேக்குன்னு ஒரு தனி பட்ஜெட் போடுவாங்க. நமக்கு எல்லாம் தெரியும், திண்டுக்கலுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, கரூருக்கு என்ன செஞ்சிருக்காங்க, தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, தெளிவாக ரயில்வே பட்ஜெட் போடுவாங்க. ரயில்வே பட்ஜெட் மேலே 2 நாள் விவாதம் நடக்கும், ரயில்வே பற்றி நமக்கு தெரியும். ஆனால் நரேந்திர மோடி வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, யூனியன் பட்ஜெட்டில் 2 பக்கம் இருக்குது ரயில்வே பட்ஜெட்டில். அப்போ நீங்கள் பார்த்துங்க, ரயில் ஒரு முழு ரயில்வே பட்ஜெட் போட்டப்ப காங்கிரஸ் ஆட்சியில் எவ்வளவு திட்டங்கள் வந்திருக்கும், எவ்வளவு ரயில்கள் வந்திருக்கும், எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் ரயில்வே நடந்திருக்கும். யூனியன் பட்ஜெட்டே ரொம்ப கம்மிஞ்சிருச்சு, அதில் 2 பக்கம் வைக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான். ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த அரசாங்கம் பழனியிலிருந்து ஈரோடு போறது புது புது ரயில் பாதை என்ன, அதை யாரும் சொல்ல மாட்டீங்கல்ல, அது வாங்கிருக்க சொல்ல மாட்டீங்கல்ல, புது ரயில் ஆல்ரெடி புது ரயில் ரோடு ரயில்வே ரொம்ப தீவிரமான முயற்சியை ரகசியமான முயற்சி ஒன்றிய அரசாங்கம் மேற்கொண்டாங்க. அப்ப அது சம்பந்தமா எங்களுக்கு தகவல் கிடைச்சது, நான் பேசினேன், தமிழ்நாடு எம்பிக்கள் கடுமையான ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததுனால அரசாங்கம் வந்து அதுல இருந்து பின்வாங்கிட்டாங்க. நீங்க இப்ப பாக்கலாம், அது தொடர்பாக
இப்போ அது தொடர்பாகவே பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து பேசிட்டு இருப்பாங்க. அறநிலையத்துறைக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு ஏன் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா, அதை எல்லாம் எடுத்து ஒன்றிய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டு கீழே கொண்டு போகணுங்கிற ஒரு நிலைப்பாடு அவங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி தொடர்ச்சியா நாங்க இல்லைன்னா நீங்க எல்லாருக்கும் தெரியுது, இப்ப சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க, இல்ல தமிழுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க, எப்படி தெரிஞ்சது? நாங்க போட்ட கேள்வியினாலதான் சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு, தமிழுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடுன்னு தெரியுது. தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா கட்சி அரசு இழக்கிற துரோகங்களை தொடர்ந்து நாங்க வெளிப்படுத்திட்டு வர்றதுனால, தொடர்ந்து போராடுறதுனால மட்டும்தான் வந்து நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தீங்குல இருந்து காப்பாற்றப்படுது. அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கம் மாண்புமிகு முதலமைச்சரும் ஒரு கடுமையான கொள்கை சார்ந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. நீங்க வந்து அரசியல் ரீதியாக மட்டுமல்லாமல் நீங்க வந்து சட்ட ரீதியாகவும் வந்து ஆளுநர் உட்பட ஒன்றிய அரசாங்கம் உட்பட எல்லாரையும் வந்து ஒரு கடுமையான ஒரு எல்லைக்கு நீங்க தமிழ்நாடு அரசாங்கம் நகர்த்துறாங்க. அதனால தமிழ்நாட்டில் வந்து கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னே இருந்த மாதிரி வந்து அதிமுக பாஜகவின் அடிமையாக இருக்கிற அதிமுக எம்பிக்கள் கிடையாது. நாங்க தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்காகவும் தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளுக்காகவும் ஒன்றிய அரசை வந்து கடுமையாக நாங்கள் எதிர்கொள்றோம். அதனால நான்லாம் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டேன். எனக்கெல்லாம் வந்து கேஸ் சிலிண்டருக்கு போராடுறதுக்காக நாங்கள் 4 MPக்கள் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டோம். என்னைக்காவது அதிமுக எம்பிக்கள் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டதா வரலாறு கிடையாது. திமுக எம்பிக்களும் காங்கிரஸ் எம்பிக்களும் தான் நாடாளுமன்றத்தில் சஸ்பெண்ட் பண்ணப்படுறாங்க. அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ரொம்ப சிறப்பாக செயல்படுகிறோம். ஒன்றிய அரசாங்கம் வந்து நீங்கள் நிச்சயமாக நிதி ஒதுக்கீடு செய்ய மறுக்கிறாங்க. காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி ஆட்சி அமைகிறப்ப முன்பு எப்படி தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு வந்தோ அதே நிதி ஒதுக்கீடு வரும்.